ஹலோ பிள்ளைகளா, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போறேன், கவனமா கேளுங்க. ஒரு மனுஷன் இருந்தான். அவன் கிட்ட ஒரு ஆடும் ஒரு கழுதையும் இருந்துச்சு. அந்த மனுஷன் அந்த கழுதைக்கு நல்ல வயிறு ஃபுல்லா சாப்பாடு போட்டான். அந்த கழுதை அவருக்காக எண்ணெய் ஆலையில மிகவும் கடினமா உழைச்சுது. கழுதைய அந்த முதலாளி நல்லா கவனிச்சுக்கிறத பார்த்த அந்த ஆடுக்கு கழுதை மேல பொறாம வந்துச்சா. ஒரு நாள் அந்த ஆடு கழுதையிடம், கழுதையாரே, நீங்க அதிகாலையில இருந்து இரவு வரைக்கும் இந்த முதலாளிக்காக உன் முதுகுல நிறைய சுமைய சுமந்து கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க. உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. நான் சொல்றத நீ கேளு, அது உனக்கு ரொம்ப நல்லது. நீ சுமைய சுமந்து கொண்டு போகும்போது எங்கேயாவது ஒரு குழிய பார்த்து அப்படியே கீழே விழுந்துடு. அப்போ அந்த முதலாளி உன்னை தொந்தரவு செய்ய மாட்டான், சரியா? கழுதைக்கு ஆடோட வார்த்தை மகிழ்விக்கிறதாவும் சரியானதாவும் தோணுச்சு. ஆடு சொன்னது போலவே வழியில செஞ்சுச்சு. அச்சுச்சோ, கழுதையின் காலும் உடஞ்சே போச்சு. அப்போ அந்த முதலாளி கழுதைய வேகமா மருத்துவர்கிட்ட கூட்டிட்டு போனாரு. அந்த மருத்துவரு கழுதைக்கு சிகிச்சை அளிச்சாரு. அவரு கழுதைக்கு உணவா ஆட்டுக்கல்லீரல் வறுவல் கொடுக்க சொன்னாரு. அப்போதான் சீக்கிரம் சரியாகும்னு சொன்னாரு. மருத்துவர் சொன்னது போல அந்த முதலாளி கழுதை சீக்கிரம் குணமடையணும்னு அந்த ஆட்டை வெட்டி அதோட கல்லீரல்ல கழுதைக்கு உணவாக கொடுத்தாரு. கழுதைய அனுப்பிட்டா எல்லாத்தையும் நான் தனியா அனுபவிக்கலான்னு ஆடு நினைச்சது. ஆனா ஆடு கழுதைக்காக தோண்டிய குழியில அதுவே விழுந்துருச்சு. பிள்ளைகளா, இதுல இருந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சிச்சு? நாம மத்தவங்களுக்கு சரியான வழிய மட்டும்தான் காட்டணும். அவங்கள தவறா வழி நடத்தவோ சிக்கல்ல தள்ளவோ கூடாது. வேத புத்தகம் சங்கீதம் 7:15 என்ன சொல்லுது தெரியுமா? குழியை வெட்டி அதை ஆழமாக்கினான், தான் வெட்டின குழியில் தானே விழுந்தான். பிள்ளைகளா, தினமும் உங்க இதயத்துல இந்த வசனத்தை ஞாபகமா வச்சுக்கோங்க, சரியா? டேக் கேர், பாய் பாய், காட் பிளெஸ் யூ ஆல்.